Welcome to today's class. Today we will discuss about filters and effects. So user can connect the tool and its commands together so that the output from one program wins the input of the next program. So two or more commands to connect, we need a concept called pipe. So, run the command to connect பண்றதுக்கு நம்ம வந்து பைப் அப்படிங்கற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். பைப் அப்படிங்கறது எப்படி இருக்கும்னா a vertical bar, a symbol like this it will look. A vertical bar is used on the command line between the two commands. So, when a program takes its input from another program, it performs some operation on that input and writes the result to the standard output that we call as filter. So, in this class, we're going to discuss in detail about one concept pipe and another concept. Filter. Pipe அப்படிங்கிறப்போ ரெண்டு கமாண்ட் நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படிங்கறதான் வந்து பைப். ஆல்ரெடி ஹாவ் அ ஃபேமிலியர் வித் த கான்செப்ட் பை யூசிங் யுவர் பிராக்டிக்கல் லிஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் போட்டதுல அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரீடைரக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் அந்த பைப் அப்படிங்கிறது வருது. ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் ஸ்டாண்டர்ட் டெர்மினல் அவுட்புட்ல கிடைக்கிறது அண்ட் அந்த கமாண்ட் ஃபைலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரீடைரக்டட் அவுட்புட். ஸோ ஒரு கமாண்ட் ஒரு டெர்மினல் வழியா ஸ்கிரீன்ல தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். அதே கமாண்ட் நீங்க ஃபைல பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரீடைரக்டட் அவுட்புட். ஆல்ரெடி ரீடைரக்ஷன்னா என்னங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரீடைரக்ஷன், இன்புட், அவுட்புட் அண்ட் எரர், அந்த மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து ரீடைரக்டட்னு சொல்றோம். So, and இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ls அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு சிம்பிள் இட் என்ன பண்ணுதுன்னா இட் கிரியேட்ஸ் ஒரு ஓவர்ரைட்ஸ் ஃபைல். அதுவே டபுள் ரீடைரக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இட் வில் அப்பன்ஸ் ஒரு கிரியேட்டர் ஃபைல். So, redirecting standard output the command with the pipe symbol யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த அப்பியரன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இங்கேயும் ஒரு கமாண்ட், இங்கேயும் ஒரு கமாண்ட், நடுவுல இதை வந்து ரீடைரக்ஷன் அப்படின்னு நீங்க பண்றீங்க பைப் வழியா. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துலதான் ரீடைரக்ஷனும் பைப்ஸ் யூஸ் ஆகுது. கமாண்ட் ஒரு டெர்மினல்ல கொடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் அவுட் புட் நீங்க பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க இது வந்து ஃபைல். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தது மை லிஸ்ட்ங்கிறது இட் இஸ் அ ஃபைல். அதுவே வந்து கமாண்டையே இன்னொரு கமாண்ட் கூட நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பைப் சிம்பிள் யூஸ் ஆகுது. ஸோ எல்லாம் ஒரு கமாண்ட், மோரும் ஒரு கமாண்ட், இந்த ரெண்டையும் வந்து இந்த பைப் சிம்பிள் வேலையா நீங்க ஜாயின் பண்றீங்க. ஸோ ரீடைரக்ஷன் அண்ட் பைப்ஸ்ல அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட் கூட நீங்க ஃபைலையும் ரீடைரக்ட் பண்ண முடியும். அந்த இதுதான் வந்து ஃபைல். இந்த ஃபைலையும் யூ கேன் எபிள் டு ரீடைரக்ட். நார்மல் கீபோர்ட்ல இன்புட் கொடுக்கறது கமாண்ட் வழியா எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். அதுவே வந்து ஒரு ஃபைலையே நீங்க இன்புட்டா பாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ரீடைரக்டட் இன்புட். நார்மல் இன்புட் அவுட்புட்னா ஸ்டாண்டர்ட். அதுவே ஒரு ஃபைல இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ரீடைரக்டட் இன்புட். ஒரு ஃபைல அவுட்புட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரீடைரக்டட் அவுட்புட். அதுதான் அவுட்லைன் கான்செப்ட் இன் லினக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ஃபில்டர்ஸ். When a program takes its input from another program, it performs some operation on that input and writes the result to the standard output. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபில்டர்ஸ் சொல்லுவோம். So it takes its input from the standard input file, process and sends to the output to the standard output file. ஒரு ஃபைல்ல இருந்த இன்புட் எடுத்து ப்ராசஸ் ஆகி இன்னொரு ஃபைலுக்கு அவுட்புட் அனுப்புறது அப்படின்னா அங்கதான் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபில்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா GREP filter, cat, WC, that is word count, TR and cut. Already in the commands வந்து you are familiar, as I said in practical labல சொன்ன மாதிரி இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So GREP filter அப்படின்னா what's the abbreviation is global regular expression print. Abbreviation of GREP is global regular expression print, which means globally search for a regular expression and print all the lines containing it. So என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த இடத்துல இருக்கிறத நீங்க சர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பிரிண்ட் பண்ண சொல்றீங்க. That is the outline of GREP filter. So it searches a file for a particular pattern of characters and displays all the lines that contain that pattern. And the pattern அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேனாட் பி யூஸ் வித்வுட் ஸ்பெசிஃபிக் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஒரு கண்டிப்பா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒண்ணு அந்த இடத்துல வேணும். அப்படி இல்லாம இட் நாட் ஏபிள் டு யூஸ் த GREP command. So அதோட சின்டாக்ஸ் பாருங்க, GREP அதோட ஆப்ஷன்ஸ் அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அந்த பேட்டர்ன் அண்ட் எந்த ஃபைல்ல அது வந்து அவைலபிளா இருக்கும் அந்த ஃபைல் நேம்.
So regular expression அப்படிங்கிறது இட் மே பி சம் பிளெயின் டெக்ஸ்ட் ஆர் அ ஸ்பெஷல் கேரக்டர் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் பேட்டர்ன் மேட்சிங். என்ன வேணாலும் இருக்கலாம், பிளெயின் டெக்ஸ்டா இருக்கலாம், காம்பினேஷன்ல ஸ்பெஷல் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் வேர்டை யூஸ் பண்றது. இட் கேன் பி யூஸ்ட் இன் பைப் சோ தட் ஒன்லி தோஸ் லைன்ஸ் ஆஃப் இன்புட் ஃபைல்ஸ் கண்டெய்னிங் தி ஸ்ட்ரிங் ஆர் சென்ட் டு தி ஸ்டாண்டர்ட் அவுட்புட். சோ என்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபன் சி யூஸ் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் மேட்சட் லைன்ஸ், எவ்வளவு லைன்ஸ் மேட்ச் ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்லும். அதே ஹைபன் ஐ யூஸ் பண்ணீங்கன்னா கே சென்சிட்டிவிட்டியை இக்னோர் பண்ணும். சோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ஆப்ஷன்ஸ், ஹோப் யூ கேன் கோ த்ரூ ஆஃப்டர்வர்ட்ஸ். இதுதான் ஆக்சுவல் எக்ஸாம்பிள், இதுதான் உங்களோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ கொடுத்தோமா, கேபிட்டல் ஏ அப்படிங்கறத வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். எஃப் அப்படின்னா கரெக்டர் எஃப் கூட இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் பேட்டர்னும் சர்ச் பண்ணி கொடுக்கும். நியூ கொடுத்தீங்கன்னா இந்த நியூங்கிற இந்த வேர்டை வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணனா இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் குள்ள 0 to 9 போட்டீங்கன்னா நம்பர் டிஜிட்டல் டினோட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸ்மால் ஏ டூ சார் கேபிட்டல் ஏ டூ சார்னா லுக் ஃபார் அப்பர் அண்ட் லோவர் கேஸ். And dot, single dot மட்டும் யூஸ் பண்ணணும். ஒன் கேரக்டர் டாட் அண்ட் ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா எனி நம்பர் ஆஃப் கேரக்டர் ஸ்லாஷ் டாட் கொடுத்தீங்கன்னா லிட்ரல் டெசிமல் பாயிண்ட் டாட் 161 அப்படின்னா தென் கோலன். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூ கேன் ஏபிள் டு யூஸ். ஸோ அந்த யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன சிம்பிள்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிராக்கெட் டாலர் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கலாம்னா இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். கேரட் யூஸ் பண்ணலாம், டாலர் சைன், பேக் ஸ்லாஷ், பிராக்கெட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் இஸ் WC filter. WC filter பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ், வேர்ட்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அஸ் யூஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்திருப்பீங்க WC கவுண்டர் filter என்ன பண்ணதுன்னா, எல் அப்படிங்கறது ஒன்று யூஸ் பண்ணோம், ஹை WC space hyphen எல் ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இட் டிஸ்பிளேஸ் தி நம்பர் ஆஃப் லைன்ஸ், W னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், C னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் WC சாம்பிள் அப்படின்னு கொடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த சாம்பிள்ங்கிற ஃபைல்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு, 2 lines, 7 words அண்ட் 29 கேரக்டர்ஸ் இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணும். WC இஸ் அ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ட் கொடுத்துறீங்க. இதுல எத்தனை, ஒரு லைன், 4 words, WC ஒரு வேர்ட், இஸ் ஒரு வேர்ட், ஏ ஒரு வேர்ட், ஃபில்டர் இஸ் ஒரு வேர்ட், 15 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரியும் நீங்க வந்து WC அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் கட் ஃபில்டர். Cut filter is used to the when your specific columns and output of certain commands need to be extracted. தேவையான columns மட்டும் நீங்க வந்து extract பண்ணணும்னா in that place you will use this cut filter. இதுதான் options, நீங்க அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். And here file names. So hyphen f கொடுத்தீங்கன்னா display specified columns and hyphen same கொடுத்தீங்கன்னா display specified characters and d அப்படின்னா column delimiter. இந்த different options you can able to use in cut filter. This is an example. ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு, இந்த நேம் ஸ்டேட் ஆஃப் டெக்ஸ்ட், இதுல இதெல்லாம் தான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்ல இருந்து நீ ஹைஃபன் சி காலமை மட்டும் கட் பண்ற, 257 கொடுத்தீங்கன்னா இந்த 2ல இருந்து 7 வரை என் இருக்கும். என் ஆர் திஸ் என்எஸ் இந்த மாதிரி எஸ்எம் ஐஆர் இந்த செகண்டும் அந்த ஃபிஃப்த்தும் செகண்டும் ஃபிஃப்த்தும் இந்த மாதிரி எல்லாம் வந்து கட் கமாண்ட். செகண்ட் காலம், ஃபிஃப்த் காலம், செவன்த் காலம் அதை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். You can also use in different 1 to 7. 1 to 7 are you able to get it. And the different ways of cut filters you can able to use. The next command is TR filter. It can be used to translate one set of characters to another. Kappadiya translate panni kudukum. Lower case la kuduthinga na upper case kudukum. Upper case kuduthinga na lower case kudukum. Case conversion kaga dhaan. This is an example. There is a command that is used to convert lower case letters to upper case. This is a case conversion kaga use pandrathu. The road was a ribbon of moonlight அப்படினு ஸ்மாலா கொடுத்திருக்கோம். டிஆர் ஃபில்டர் அப்ளை பண்ணா கேபிட்டல் லெட்டர்ல நமக்கு கிடைக்கும். These are the filter, various filters available are grep filter, WC, cut and TR. So pipe symbol la vandu pathingana it enables the to combine multiple commands and execute them as a single command. மல்டிபிள் கமாண்ட், எல்லாஸ் ஒரு மல்டிபிள் கமாண்ட், மோர் ஒரு மல்டிபிள் கமாண்ட். ஆனா இது வந்து ஒரே சிங்கிள் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த டைப் சிம்பிள் யூஸ் பண்றோம். டைப் சிம்பிள்னா ஐ ஆல்ரெடி செட் இன் இன் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி வேடி கிளாஸ், வெர்டிகல் பார் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ தட் இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பைப். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் எல்எஸ் கமாண்ட் அப்படிங்கறது இட் ஷட் கிவ் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டு தி கமாண்ட் 2. இதுதான் கமாண்ட் 2. இதோட அவுட்புட் தான் இந்த மோர் கிட்ட எடுத்துட்டு போகும். இட் ஷட் டேக் தி இன்புட் ஃப்ரம் தி கமாண்ட் 1.
சோ இதுதான் பைப் நேச்சர் அப்படிங்கிற பைப்போட பத்தி நேச்சர்ங்கிறது இதுதான் கமாண்ட்ஸ்க்குள்ள இன்புட் பாஸ் பண்றோம் So, in a nutshell outline, let's tell you what we want to have discussed. So, in the GREP filter, I have used in your fifth program. February month, I have files that are displayed in your program, portfolio, fifth program. That's why the GREP filter is used. February month, we have a file in February, that's why we have displayed in your program. So, hope you understand. What is filters and types? The next top remaining topics we will see in the next class.